அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களா சீமான் பாத்தீங்கன்னா அனைத்து பேட்டிகளிலையும் ஒரு கார் உற்பத்தி பண்ற தொழிற்சாலையை பத்தி பேசிட்டு வர்றாரு. குறிப்பா ஹுண்டாய் நிறுவனத்தை பத்தி பேசிட்டு வர்றாரு. அவர் முன்னிக்கிற கருத்து என்னது அப்படின்னா, இந்த ஹுண்டாய் நிறுவனமானது ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்த ஹுண்டாய் நிறுவனமானது சென்னையில இருக்கு. ஸோ இவர் இப்படி கருத்து வைக்கும்போது நம்ம என்ன நினைச்சுப்போம், ஸோ சென்னையில இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு காரை செய்யறதுக்கு 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி பயன்படுத்துறாங்களா அப்படின்னு நினைப்போம். பட் உண்மையிலேயே இவர் சொல்றது என்னது அப்படின்னு பார்த்தா, இதை லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் அப்படின்பாங்க. அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அனைத்து ரா மெட்டீரியல்ஸும் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள தண்ணியை எல்லாத்தையும் கூட்டி சொல்றது பேர் தான் அந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட். ஒரு காரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல இரும்பு பாகங்கள் இருக்கும், ரப்பர் பாகங்கள் இருக்கும், பிளாஸ்டிக் இந்த மாதிரி நிறைய இருக்கும், அலுமினியம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காருன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு 3 டன் இருக்கும் காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியமும் இரும்புமே சேர்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 டன் இருக்கும். அது போக இந்த ரப்பர் அது இதுன்னு சேர்த்து எல்லாம் ஒரு 3 டன் வரும். இந்த மொத்த பாகங்களையும் செஞ்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அது தொழிற்சாலைக்கு எடுத்துட்டு வந்து அசம்பிள் பண்ணி மக்கள் கையில கொண்டு போய் கொடுக்குறாங்களே, கஸ்டமர் கையில கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் மொத்தமா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கன்சியூம் பண்ற தண்ணி தான் வந்து 4.5 லட்சம் லிட்டர். அதாவது இதுல இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இரும்பு ரப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில பண்றாங்களான்னு கிடையாது. இதெல்லாம் எங்கெங்கயோ இந்தியாலயோ இல்லாட்டி வெளிநாடுகள்லயோ செஞ்சு அதை சென்னைக்கு கொண்டு வந்து அசம்பிள் பண்றாங்க. ஸோ சென்னையில அசம்பிள் பண்றதுக்குன்னு பார்த்தா தண்ணி கன்சம்ஷன் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் ஆனால் இவர் 4.5 லிட்டர் தண்ணி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. இது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வீட்டில் அம்மா தோசை செய்வாங்க. தோசை செய்யணும்னா ஒரு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சி மாவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னும் ஒரு 30 தோசை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா 1/2 கிலோ அரிசிக்கு 2000 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்துறாங்க. அதாவது 1 கிலோ அரிசி பண்றதுக்கு மொத்தமா பயன்படுத்தக்கூடிய தண்ணி பார்த்தோம்னா 4000 லிட்டர். ஸோ 1/2 கிலோக்கு 2000 லிட்டர் ஆயிடுச்சு. இப்ப பருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ பருப்புக்கு 5000 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்துறோம். ஸோ 1/2 கிலோ பருப்புக்கு 2500 லிட்டர். அது போக எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய்க்கு 4000 லிருந்து 8000 லிட்டர் வரைக்கும் தண்ணி உபயோகப்படுத்துறோம், அது ஆயில பொறுத்து. ஸோ 4000 லிட்டர்னு வச்சுப்போம். ஸோ இப்ப 1/2 லிட்டர் எண்ணெய், அதுக்கு ஒரு 1000 லிட்டர். ஸோ இவர் கணக்கு படி பார்த்தோம்னா, நம்ம அம்மா வீட்டில் தோசை செய்கிறாங்கல்ல, அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர். ஆனால் நம்ம அம்மா என்ன கிச்சனில் உட்காந்துட்டு 6000 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறாங்களான்னு கிடையாது. நம்ம வீட்டில் தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு 2-3 லிட்டர் மொத்தத்துக்கு. அதாவது பாத்திரம் கழுவி அரிசி போட்டு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தோன்னு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் இருக்கும். ஆனால் சீமான் கருத்துபடி பார்த்தா ஒவ்வொருத்தங்க வீட்லையும் ஒவ்வொரு வாட்டியும் 1 கிலோ அரிசி மாவு அரைக்கும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி 6000-7000 லிட்டர். இவர் இந்த மாதிரி கருத்தை முன் வச்சுதான் மக்களை ஏமாத்த பாக்குறாரு. இப்ப இவர் அடுத்தது என்ன பண்ணுவாரு, ஹுண்டாய் நிறுவனம் சென்னையில உட்காந்துட்டு அங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு அங்க இருக்கிற நிலத்தையே வட்ட வச்சுட்டாங்க, அதனாலதான் அங்க விவசாயமே இல்லை, அதனால உடனே ஹுண்டாய் நிறுவனத்தை மூடணும் அப்படின்னு போராட்டம் பண்ணா ஆச்சரியப்படுத்திக்கு இல்ல. அதனால நம்ம எல்லாரும் புரிஞ்சுப்போம் அவர் எந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேப்ரிகேட் பண்ணி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு. அதனால இவர் வந்து திரும்பி இந்த மாதிரி 3-4.5 லட்சம் லிட்டர் தண்ணி யூஸ் பண்றாங்க ஒரு கார் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னார்னா நம்ம யாரும் பயப்படக்கூடாது. நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர் எப்போதுமே வந்து ஒரு மூழ்கி இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு கருத்தை முன்னாடி வைப்பார். நீங்களே கூகுள்ல போயிட்டு போட்டு பாருங்க, வாட்டர் கன்சம்ஷன் ஃபார் கார் அப்படின்னு 4.5 லட்சம் லிட்டர் தண்ணின்னு சொல்லுவாங்க. அதனால எப்படின்னா இந்த லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் படி தான். அதனால நம்ம இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வைக்கிற கருத்தெல்லாம் கண்மூடித்தனமா நம்பாம அதன் பின்னாடி இருக்கிற சூட்சமத்தை புரிஞ்சு நம்ம சிந்திப்போம். எல்லாருமே பேசுறாங்க தொலைக்காட்சியில, எல்லாருமே பேசுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களை ரஜினிகாந்த்னே சொல்றது இல்ல, தலைவர் படத்தில் நடிச்சிருக்கீங்க, தலைவர் பாத்துட்டீங்களா, தலைவர்னா யாருன்னு தெரியாத கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நீ வாழ வைப்ப? Thank you.